ஹாய், ஹலோ, வணக்கங்க. நான் தான் உங்கள் மணி பேசுகிறேன். என் சேனல் நம்ம வந்து தெரியும், உங்கள் மணியோட ஊர். ஸோ வந்து நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக சேனல் வச்சுருந்து ஓரளவு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவு வந்திருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கேன் அப்படிங்கிறதோட நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் நான் கற்றுக்கொண்ட பாடம், தென் வந்து யூடியூப்பில் எவ்வளோ சம்பாதிக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். என்னடா அப்படியெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், தென் வந்து நான் யூடியூப்ல நான் என்ன சம்பாதிச்சேன், சரி என்ன சம்பாதிச்சேங்கிறத நான் லாஸ்ட்ல சொல்றேன். தென் வந்து யூடியூப்ல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். யூடியூப்ங்கிறது ஒரு நல்ல சூப்பரான ஒரு சோசியல் மீடியா. இதுல மணி ஏன் பண்றதுக்கு பல விதமான வாய்ப்புகள் இருக்கு. திறமை தென் வந்து கண்டினியூ வீடியோ போடுறது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன கத்துக்கிட்டோம் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயம் போச்சு, தென் வந்து வெக்கப்படுறது. வெக்கப்படுறதுன்னா இப்போ திடீர்னு வந்து ஒருத்தரை கொடுத்து ஒரு ஃபோனில் பார்த்து பேசிங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்து தயக்கம் இருக்கும், பேச வராது. என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியில் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாலும் அது வேற. தட் வந்து ஒரு மைக்கு கொடுத்து பேசுறான்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கஷ்டம், வர்றது வரவும் வராது. ஏன்னா வந்து பல மாதிரி இருக்கும். இப்போ நானே பாருங்க, முன்னாடி நான் வீடியோ போடும்போதெல்லாம் ரொம்ப தயக்கமா இருக்கும், பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்தாலும் அக்கம் பக்கத்தில் யாரும் பார்ப்பாங்களான்னு ஒரு மாதிரியான கியர்னஸ், ஒரு எப்படி என்ன சொல்றது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்து அந்த பயம், அந்த கூச்சநாச்சம் எல்லாமே போயிடுச்சு. இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட்டும் கூட. ஸோ வந்து ஓரளவு நான் வீடியோ கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் எதுவும் தெரில, பயங்க எல்லாமே போச்சு. சரி, ஓகே, சரி, இவ்வளவுதெல்லாம் சொல்றிய, தென் வந்து நீ யூடியூப்ல சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கே, என்னடா அர்த்தம் அப்படின்னா, தென் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லல. பட் வந்து யூடியூப்ல நான் சம்பாதிச்சேனா அப்படிங்கிறத விட சீரியஸா ஒரு ரூபா கூட நான் சம்பாதிக்கல, இதுதான் உண்மை. காரணம் வந்து எஜுகேஷன். ஒரு நம் எந்த எந்த ஒரு நீங்க எந்த எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை வந்து தொடர்ச்சியா கண்டினியூஸா கத்துங்க, அனுபவத்தை கத்துங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்தோம்னா பணத்தை எதிர்பார்த்து கண்டிப்பா நீங்க வீடியோ போடாதீங்க. தென் வந்து நம்ம இந்த இப்ப இந்த யூடியூப் எடுத்துட்டாலும் இது ஒரு பார்ட் டைமா தான் நம்ம பண்ணணும், இதே ஃபுல் டைமா பண்ண கூடாது. நம்மளுக்கு ஒரு சின்னதா நம்மளுக்கு ஒரு தொழில் ஒன்று இருக்கு, தொழில ரன் பண்ணிட்டு நான் ஃப்ரீயா இருக்க டயத்துல இந்த மாதிரி வீடியோ போடுறது பழக்கம். ஸோ வந்து நான் யூடியூப்ல நான் சம்பாதிச்சேனான்னு கேட்டா கண்டிப்பா சம்பாதிக்கவே இல்லை, அனுபவத்தை மட்டும் சம்பாதிச்சேன். ஸோ வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் பட் அதுக்கான எலிஜிபிலிட்டி எனக்கு இன்னும் வந்துச்சு, பட் நான் அதை நான் யூஸ் பண்ணிக்கல. காரணம் வந்து நல்லா வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், தென் வந்து அலுப்பு, சோம்பேறித்தனம், அதனால வந்து நான் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன். உங்க திரும்ப வந்து நான் வந்து நம்ம தொடர்ச்சியா வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கேன். அதுக்கு நண்பர்களாகிய நீங்க, சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா என்னோட வீடியோ நல்லா ரீச் ஆகும், எல்லாருக்கும் போய் பார்ப்பாங்க, எனக்கு ரொம்ப ஆதரவாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். தென் வந்து நான் யூடியூப்லேருந்து எதுவும் சம்பாதிக்கல, அனுபவத்தை மட்டும் தான் சம்பாதிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, பாய்.